ஐபிஎல் 2024 போட்டிக்கான இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெற இருக்கிறது. கோப்பையை வெல்லும் சாம்பியன்ஸ் கனவுகளோடு எஸ்ஆர்எச் அணி ஒருபுறமும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மறுபுறமும் களத்தில் இருக்கின்றனர். நாளைய தினம் சரியாக 7:30 மணிக்கு இந்த போட்டி துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில KKR அவர்களது இறுதிக்கட்ட வலைப்பயிற்சியை இன்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடத்தி வந்தனர். இந்த நிலையில 6 மணியிலிருந்து சென்னை சேப்பாக்கத்தில் மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த வலைப்பயிற்சி என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. வலைப்பயிற்சி மழை முற்றிலுமாக பாதிப்பு அடைந்திருக்கிறது. இந்த நிலையில நாளைய தினம் இறுதிப் போட்டி நடைபெறுமா நடைபெறாதா என ரசிகர்களிடையில ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதற்காக பார்க்கும்போது கட் ஆஃப் டைம் எனப்படக்கூடிய 10:56 மணி வரையில ஒரு ஓவர் கூட இறுதிப் போட்டியில போடப்படாமல் இருந்தால், கடந்த ஆண்டு 2023 அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியின் போது எப்படி ரிசர்வ் டே அறிவிக்கப்பட்டதோ அதே போல நாளைய போட்டிக்கும் ரிசர்வ் டே இருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கின்றனர். மேலும் இந்த ரிசர்வ் டே மூலமாக 10:56 மணி நேரத்திற்கு முன்பாக எந்த ஓவரும் மிஸ்ஸப்படாத போது அதே இறுதிப் போட்டி அதற்கு மறுநாள் நடத்துவதற்கும் தயார் நிலையில் இருக்கின்றனர். மற்றொரு புறம் குறைந்த அளவிலான மழை வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய அவுட்பீல்டை கிளியர் செய்வதற்காக TNCA சார்பில் சேப்பாக்க மைதானம் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. சூப்பர் சாபர் போன்ற இயந்திரங்கள் மூலமாக சுற்றி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இறுதிப் போட்டிக்கான யுத்தம் என்பது நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில மழை பாதிப்பு இருந்தாலும் ரிசர்வ் டே நடத்தி அந்த இறுதி வின்னர்களை, அதாவது ஐபிஎல் 2024 டைட்டல் வின்னர்களை அறிவிப்பதற்கு, அந்த போட்டியை நடத்துவதற்கு அனைத்து கட்ட ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கிறது.